அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு வேர்ல்டு புக்கு 2013 எடிஷனில் இயல் 2 டேர்ம் 1ல் இயல் 2 சரிங்களா. ஸோ நாலடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதுக்கப்புறம் பாரத தேசம், அதுக்கு உண்டான உரைநடை, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நாலடியார் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈகால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு அப்படின்னு சொல்லி நாலடியாரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த அடி கொடுத்துட்டு யார் எழுதுனது அல்லது எந்த நூலில் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நாய்க்கால் சிறுவிரல் போல் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க எந்த நூலில் வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். ஆக்சுவலாக இந்த பாட்டினுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயினுடைய கால்விரல் வந்து கிட்டத்தட்ட சிறுவிரல், அதாவது நெருங்கி இருக்குமா சரிங்களா. நாயினுடைய கால்விரல்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கும் சரிங்களா. அதே போல் சிலர் நம்மக்கிட்ட வந்து நெருங்கியே இருப்பாங்க, ஆனால் அவர்கள் ஈகால் அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்ய உதவ மாட்டார்கள் சரிங்களா. அப்படியாப்பட்டவருடைய நட்பாக நமக்கு என்ன பயன், ஈஸியாக புரிஞ்சிச்சுங்களா. ஸோ நாய்க்கால் வருது சரிங்களா, அவங்க சிறுவிரல் போல வருது, நன்கணியராயினும் நம்ம கூடவே இருப்பாங்க, இருந்தாலும் ஈகால் வருது, ஈகளவு துணை உதவாதார், உதவாதார்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உதவ மாட்டாங்க. அவங்களுடைய நட்பு என்னம்னா, அவங்களுடைய நட்பு நமக்கு எதுக்கு, என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்தானும். சேய் அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ தூரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வாய்க்கால், இங்கே பாருங்கள் வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வயலுக்கு வந்து நீர் பாய்ச்சி நம்மளுக்கு உதவு தான். அது மாதிரி சரிங்களா, வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் சரிங்களா இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்களின் நட்பை நாம் தேடி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி எது சொல்லுது, நாலடியார் வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா. அப்போது நாலடியார் பொறுத்த வரைக்கும் நாய்க்கால் வருது, ஈக்கால் வருது, செய்தான வாய்க்கால், நாய்க்கால் ஈக்கால், ஸோ வாய்க்கால், இது எல்லாமே வந்து வந்ததுன்னா நாலடியார் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், சொல் பொருள் பார்க்க போகிறோம் சரிங்களா. நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் என்றால் ஈயின் கால், நன்கணியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்கணியர் பிரித்து இது கூட கேட்கலாம், நன்கு கூட்டல் அணியர் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு சுயின்னு, ரெண்டு சுயின்னு, மூணு சுயினி, மூணு சுயினி சரிங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியம். அடுத்து பாருங்கள், அணியர் என்றால் நெருங்கி இருப்பவர், எண்ணாம் என்றால் என்ன பயன், செய்மை என்றால் தொலைவு, செய் என்றால் வயல். பல முறை கேட்டுக்கிறோம் இந்த கொஸ்டின் சரிங்களா. செய் என்றால் வயல், அணையர் என்றால் போன்றோர் சரிங்களா. ஸோ ஓகே, நூல் குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். 15 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் இந்த நாலடியார், அதாவது நம்ம திருக்குறள் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த நாலடியாரும் சரிங்களா. இந்நூல் வந்து 400 பாடல்களை கொண்டுள்ளது, அது குறிப்பாக வந்து அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது. இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா, சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூல் தான் சரிங்களா. பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் பற்றி விளக்கம் வந்து சொல்கிறாங்க. எதுவும் இல்லை, சங்க நூல்கள், சங்க நூல்களும் எது எது, 8 தொகையும் 10 பாட்டு தான் வந்து சங்க நூல்கள். 8 தொகையில் 8 நூலோ, 10 பாட்டில் 10 நூல் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 18 நூல்கள் தான் 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புறநானூறு 18 கீழ்கணக்கு நூலாக, 18 மேல்கணக்கு நூலாக அப்படின்னா, புறநானூறு ஆக்சுவலாக வந்து 8 தொகை நூலாக, அப்போ அது 18 மேல்கணக்கு நூல். ஃபார் எக்ஸாம்பிள், முல்லைப்பாட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ முல்லைப்பாட்டு ஒன்று அப்படின்றது 10 பாட்டு நூல், அது அப்போது 18 மேல்கணக்கு நூல் சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 15 கீழ்கணக்கு நூல், அதற்கு பின்னாடி வந்தது தான். அதாவது சங்க காலம்னாவே தெரியும், கிமு 3 முதல் கிபி 3 அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாரருடைய கருத்து, கிமு 2 முதல் கிபி 2 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரருடைய தொகுப்பு சரிங்களா. ஸோ எது எப்படி பார்த்தாலும், ஸோ சங்க காலம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சே தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ ஓகே, சங்க நூல்களுக்கு பிறகு வந்தது தான் 15 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்கள் இருக்குது. 15 என்பதன் பொருள் 18 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. 15 அப்படின்னா 18 அப்படின்றது அதுக்கு உண்டான பொருள் சரிங்களா. ஸோ இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களே, முக்கியமானது என்ன நூல், 18 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களே. அதனை இப்போ சொன்ன திருக்குறள், அதாவது ஆமாம் திருக்குறள், நாலடியார், இது எல்லாமே
அறநூல்கள். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்நியர் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம், நெருங்கி இருப்பவர் அப்படின்னு சொல்லி. செய் என்றால் வயல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக்க. நாய்க்கால் அப்படின்றாங்க, நாய் கூட்டல் கால் நாய்க்கால். சரிங்களா? நன்கு அணியர்னா நன்கு கூட்டல் அணியர் அப்படின்னு சொல்லி வரும், அணியர். சரிங்களா? நன்கு கூட்டல் அணியர். நெக்ஸ்ட் வந்து நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். ஓகே, நாலடியார் டேஷ் நூல்களில் ஒன்று. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கரெக்டு தான். பதினெண் என்பதற்கு என்ன என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பதினெட்டு அப்படின்றது பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாரத தேசம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாரத தேசம் வந்து பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவர் தான் வந்து பாடியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். இது எல்லாமே க்வெஸ்சன் தான். சரிங்களா? ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். இதுக்கு பொருளே தேவையில்லை, அப்படியே ஃபஸ்ட்டு போனவே போதும். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் செய்வோம், பல வன்மைகள் செய்வோம். சரிங்களா? செய்வோம் செய்வோம்னு பணிந்து சொல்கிறார் அப்படின்னா அது வந்து பாரதி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம். கோணிகள் செய்வோம், இரும் பாணிகள் செய்வோம். நடையும் புறப்பும் முன்னர் வண்டிகள் செய்வோம். ஞாலம் நடங்க வரும் கப்பல்கள் செய்வோம். காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம். கலை வளர்ப்போம், கொள்ளர் உலை வளர்ப்போம். ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம். உலக தொழில் அனைத்தையும் உவர்ந்து செய்வோம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிர்தமென்போம். நீதி நெறிய நின்று பிறர் குறவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்னு சொல்லி, மற்றோர் அப்படின்றது மகாகவி பாரதியார் அது மாதிரி சொல்லி அந்த பாட்டு வந்து முடிக்கிறாங்க. செய்வோம் செய்வோம் செய்வோம்னு பணிந்து வந்து அது வந்து பாரதி, யார், நம்ம மகாகவி பாரதி. சரிங்களா? அதுக்கடுத்தது இங்கே ஒன்று முக்கியமானது ஒன்று இருக்குது. சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தமிழ் மகள். தமிழ் மகள்னா யார், அவ்வை பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து முக்கியமானது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போம். ஸோ சொல் பொருள் கொடுத்துறாங்க. தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். சரி, அதாவது தலை முடியாமல் விழுந்துருந்தியா, ஸோ அதான் வந்து தலை சாயுதல் அப்படின்றாங்க வைசாவி. வன்மை என்றால் கொடை. பல முறை பல குஸ்டின் கேட்பாங்க, வன்மை என்றால் கொடை. அதாவது உழுபடை அப்படின்னா வேளாண் செய்யும் போது அந்த கருவி தான் அப்படின்றாங்க. கோணின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாக்கு பை தான் கோணி. நடை அப்படின்னா அதாவது சாலையில் செல்லும் வண்டிகள் தான் நடை அப்படின்றாங்க. பறப்பு என்றால் பறக்கும் வானூர்தி முதலியன. ஞாலம் என்றால் உலகம். இதெல்லாம் பார்த்துங்க. ஒவ்வொன்று செய்வோம்னா விரும்பி செய்வோம். தமிழ் மகள், இது அப்படியே கேட்கலாம், தமிழ் மகள் அப்படின்னு யாரை சொல்கிறாரு, அவ்வை பிராட்டியை தான் சொல்கிறாங்க. மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும், நேர்மையற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெறிய நின்று அப்படின்னா அற நெறியில் நின்று, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது வன்மைனா கொடை, அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஞாலம்னா உலகம். சரிங்களா? ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க இது ரெண்டும். மற்றபடி வந்து தமிழ் மகள் அவ்வையார். சரிங்களா? மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஆசிரியர் குறிப்பு பல முறை பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து மிகவும் புகழ்பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். சரிங்களா? ஸோ என்ன ஒன்று, துரதிருஷ்டவசமாக சீக்கிரமாக இறந்துட்டார். இவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் வேறு லெவலில் போயிருக்கலாம். ஓகே, பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்படுபவர். இவர் விடுதலை போராட்ட வீரர். அதோடு இல்லாமல் கனவு காண்பதில் பாரதிக்கு நிபகர் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் திருவள்ளுவர் இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா தப்பு, பாரதியை தான். சரிங்களா? இந்த பாட்டில் தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள் இன்று அவை எல்லாமே நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம் என்னும் தொடங்கல் பாடலுடைய ஒரு பாடல் பகுதி தான் இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த பாட்டு வெள்ளி பனி மலை மீது லாவுவோம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ அதனுடைய அந்த தொடங்கனுடைய பாடலும் ஒரு பகுதி தான் மேலே கொடுத்தது. ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம், இதெல்லாம் சொல்கிறது. சரிங்களா? சரி, ஓகே, இவர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 11/12/1882 முதல் 11/9/1921. ஸோ சேம் டேட். சரிங்களா? டேட் வந்து சேமாக வருது. பிறந்தது வந்து 12 மாதம், இறந்தது வந்து 9 மாதம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1882 1921 இங்கே வந்து ரெண்டில் முடியுது, இங்கே வந்து சாரி அதாவது ஆமாம் இங்கே ரெண்டில் தொடங்குது ஒன்றில் முடியுது, சரிங்களா? இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எழுதுக. வன்மை என்றால் என்னன்னு பார்த்தோம், கொடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஞாலனா உலகம், உழுபடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உழுபடைனா நம்ம என்ன சொல்லியிருந்தீங்க, வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் தான் உழுபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் தருக அப்படின்றாங்க, வன்மைனா கொடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கொடை அதுக்கு எதிர் சொல். ஸோ அதாவது வன்மை என்றால் கொடை, ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து இரத்தல், சரிங்களா? அதாவது போயிட்டு கையேந்து நிற்கிறீ இல்லையா, ஸோ இரத்தல். அது வந்து நல்ல அப்படின்னா கெட்ட, மேலவர் அப்படின்னா கீழவர், அவ்வளோதான். பிரித்து எழுதுக, வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை, வேறில்லை. தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும் அப்படின்னு சொல்லி வரும். இரண்டொழிய, இரண்டு கூட்டல் ஒழிய. பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் யாருன்னா பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அவ்வை பிராட்டி, சரிங்களா? அவ்வை பிராட்டி தான் வந்து சொல்லியிருப்பாங்க சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னது. அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் பலவிதம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. இது அவ்வளோ ரொம்ப முக்கியம்லாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? ஓரளவுக்கு பார்த்தாவே போதும், எல்லாத்தையும் பார்க்கணுன்றலாம் அவசியம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா கேட்கலாம் கேட்காமே போயிடலாம். ஓகே, இந்த பக்கம் பாருங்களேன். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பறவைகளுடைய புகலிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா மொத்தம் இங்கே தான் வந்து புகுது, சரிங்களா? ஸோ வந்து எல்லாம் ஒரே இடத்துல புகுந்து அது வந்து புகலிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பட்டாசு வெடிக்காத ஒரு ஊர் இருக்குதான், எங்கே அப்படின்னானா நம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர் கூந்தன்குளம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் பட்டாசு வெடித்ததே கிடையாதான், சரிங்களா? கூந்தன்குளம், சரிங்களா? அதுக்கடுத்தது பாருங்க, ஸோ பூநாரை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நிலத்திலும் அடர் உப்பு தன்மையிலும், நிலத்திலும் அடர் உப்பு தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மையுடையது எது அப்படின்னா பூநாரை, சரிங்களா? அதாவது பூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடர் வெப்பத்திலலாம், அது கடும் வெப்பத்திலலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த பூ நாரை அப்படின்றது எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே தாங்குது. எது இது, நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும், சரிங்களா? உப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய நீர்லலாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம், பட் ஆனால் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மையுடையது எது அப்படின்னா பூநாரை, சரிங்களா? இங்கே வந்து வேறு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இங்கே வாங்கலாம் குத்துட்டாங்க பொருள் பாயிண்ட்டு. சில இடங்களில் வெயில் கூடுதலாக இருக்கும், அப்போது அந்த இடத்தை விட்டு பறந்து செல்ல வேண்டியதுதான். இவ்வாறு பறவைகள் பறந்து செல்வதனை வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ பருவகால மாற்றத்தை பறவைகள் வந்து நமக்கு உணர்த்துகின்றன. அந்த காலத்தில் பறவைகள் இடம் விட்டு இடம் மாறி போனவே மழை வெறும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீரில் வாழக்கூடிய பறவைகள் மேலே பிரிச்சிருக்கிறாங்க. சமவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிட்டுக்குருவி மஞ்சள் கலராக இருக்கும், நம்ம பார்த்துருக்கலாம், சரிங்களா? நம்ம இருக்கக்கூடிய இப்போ மனித நடமாடும் இருக்கக்கூடிய பகுதி தான் இருக்கும், ஏன்னா நம்ம சமவெளியில் தான் இருக்கிறோம் ஆகையினால. ஸோ செங்காகம் நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? காகா மாதிரியே இருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெட்டாகவும் ரெட்டு மாதிரி இருக்கும், அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டீ கலர், சரியா? இந்த டீ காப்பி கலர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கலரில் இருக்கும் அந்த மேலே இறக்கு, சரிங்களா? செங்காகம், சுடலை குயில் நம்மளுக்கே தெரியும், சுடலை குயில் எல்லாருமே பார்த்துருப்போம். பனங்காடை சொல்ல வேண்டியதே இல்லை, கேட்கன்னு கத்திட்டுருக்கோம். தூக்கணாங்குருவி, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பறவைகள் தான், சரிங்களா? மஞ்சள் செட்டு, செங்காகம், சுடலை குயில் கூ கூ, சரிங்களா? சுடலை குயில், நெக்ஸ்ட் வந்து பனங்காடை, அப்புறம் தூக்கணாங்குருவி, சரிங்களா? தூக்கணாங்குருவி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாம்பு இதெல்லாம் போகும்போது கத்தும், சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம எல்லாம் கிராமத்தில் தான் இருக்கிறோம், ஸோ அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் கால்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா
இதில் எது பெருசாகுதோ அதை தவிர்த்து, சரிங்களா, எது பெருசாகுதோ அதை தவிர்த்து சின்னதாக இருக்கிறது மட்டும் பச்சு வச்சுன்னா ஆப்ஷனில் வந்து ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீர்நிலையில் வாழும் சில பறவைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும் கொக்கு நீர்நிலையில் தான் வாழும், சரிங்களா. தாழை கோழி, அப்புறம் பவளி காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து, சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் வாழும் சில பறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மலையில் வாழும் சில பறவைகள். மலையில் வாழக்கூடிய பறவைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருவாச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சினான், நீலகிரி நெல்லைக்காளி, பொன்முதுகு, மரக்கொத்தி, சின்னக்குருவான், கொண்டை உழவாரன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசாலி பருந்து, பூமன் ஆந்தை, சரிங்களா. ஸோ பருந்து, ஆந்தை இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும், மலையில் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்த சமளி இதில் இருக்கிறது இது ஞாபகம் வச்சுங்கன்னாவே மற்ற ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும், சரிங்களா. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே? ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் மொத்தம் வந்து 13 இருக்குதான், சரிங்களா. ஸோ 13 கோடியக்கரை வரையும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்துக்கணும் தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல், ரெண்டாவது கரிக்கிரி, இது ரெண்டுமே வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேலே செல்வனூர், கீழே செல்வனூர், இது எல்லாமே வந்து ராமநாதபுரம். அதுக்கடுத்தது பழவேற்காடு வந்து திருவள்ளூர் மாவட்டம், உதயமார்த்தாண்டம் வந்து திருவாரூர் மாவட்டம், வடுவூர் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம். அதாவது இந்த ஊர் ஒருத்தர் இல்லையா, ஊர், சரிங்களா, வடுவூர், தஞ்சாவூர். நெக்ஸ்ட் வந்து கரைவெட்டி அப்படின்றது பெரம்பலூர் மாவட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கரைவேட்டி வந்து பெரம்பலூர் மாவட்டத்திலும் கரைவேட்டி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சலாம். நெக்ஸ்ட் வந்து வெட்டியங்குடி வந்து வேட்டங்குடி வந்து சிவகங்கை மாவட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளோடு வந்து ஈரோடு, சரிங்களா. ஸோ லோடு ரோடு இந்த டூ ஈஸியாக ஞாபகம் வச்சலாம். நெக்ஸ்ட் வந்து கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் இது கோடி இருக்குது. ஸோ கோடியக்கரை மாவட்டம், ஸோ கூந்தன்குளம், திருநெல்வேலி மாவட்டம், சரிங்களா. பட்டாசு வெடிக்காத இடம் அதுதான், சரிங்களா. சரி, ஓகே, அடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். பறவைகள் வந்து 5 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது தேனை குடிக்கும் பறவை, பழங்கள் தின்னும் பறவை, பூச்சியை தின்னும் பறவை, வேட்டையாடி உண்ணும் பறவை, இறந்த உடலை மட்டுமே உண்டு வாழும் பறவை அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான பறவைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் கூந்தன்குளம் சிற்றூர், மக்கள் பட்டாசே வெடிக்காமல் இருக்கிறாங்க, மேலே வந்தாலும் எதுவுமே அடிக்கவே மாட்டாங்களாம், சரிங்களா. சரி, ஓகே, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் பறவைகளின் புகலிடம் உள்ளது அப்படின்றாங்க. இப்போ பார்த்தோம் கூந்தன்குளம், உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் வந்து பறவைகளின் புகழிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடைக்காலம் அப்படின்றாங்க. மனிதர்களின் நல்ல நண்பர் வந்து பறவைகள். பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்றாங்க? பழவேற்காடு எங்கே இருக்குது? திருவள்ளூர் மாவட்டம்தான். சமவெளி மரங்களில் வாழும் பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. அந்த வந்து மலையில் இருக்கும், ஊசிவால் வாத்து வந்து நீரில் இருக்கும், மஞ்சள் சிட்டு மட்டும்தான் சமவெளியில் இருக்கும், சரிங்களா. அதுக்கடுத்தது பாருங்கள், நீர்நிலைகளில் வாழும் பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாரை தான் வந்து நீர்நிலையில் வாழக்கூடியது. தூக்கணாங்குருவி சமவெளியிலும், இருவாச்சி அப்படின்றது வந்து மலையிலும் வாழக்கூடியது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? பாம்புகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க துணை பாடத்தில். ஸோ பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டிற்கு முன்பே தோன்றிவிட்டது. எவ்வளோ? 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிச்சான் பாம்பு, சரிங்களா. பாம்பு என்றால் படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம், சரிங்களா. இது கூட அந்த பழமொழியில் கேட்கலாம், பாம்பு என்றால் டேஸ் நடுங்கும் அப்படின்னு, படை, குடி, கூழ், அது மாதிரி எதனா ஒன்று வைக்கலாம் ஆப்ஷன், சரிங்களா. படையே படையும், பாம்பு என்றால் படையும் நடுங்கும், சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்தியாவில் உள்ள ராஜநாகந்தான் உலகிலேயே நஞ்சு மிக்க மிக நீளமான பாம்பு, கிட்டத்தட்ட 15 அடி நீளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் கூடு கட்டி வாழும் ஒரே வகையான பாம்பு எது அப்படின்னா இந்த ராஜநாகம் அப்படின்ற பாம்பு தான். மற்ற பாம்பை கூட இது உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
பாம்புகளின் பற்கள் உள்நோக்கி வளைந்திருக்கும். இரையை பிடித்தால் தப்பவே விடாது. பாம்புகள் இறைமென்று தின்பதை இல்லை, அப்படியே வந்து விழுங்குகிறது. இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, பாம்புக்கு காது கிடைக்காது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொன்று இருக்குது, இது பாருங்களேன். உலகம் முழுவதும் 2750 வகையான பாம்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் அதாவது 2750 வகையான பாம்புகள் இருக்கின்றனவாம். இந்தியாவில் மட்டும் 244 வகையான பறவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ 2750 244 வகையான பாம்புகள் நம்ம இந்தியாவிலே இருக்கிறது. பாம்பு வகைகளில் 52 வகை பாம்புகள் மட்டும்தான் வந்து நச்சுத்தன்மை உடையது. அப்போது 244 இந்த 52, சரிங்களா, 52 வகையான பாம்புகளுக்கு மட்டும்தான் வந்து நச்சுத்தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? சிறுவைக்கே இங்கே பாருங்கள், ஒரு பாம்பை கொன்று விட்டால் அதனுடைய இணைப்பாம்பு பழிவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உண்மை கிடையாது. ஏன்னா கொல்லப்பட்ட பாம்பின் உடம்பிலிருந்து வெளியேறும் ஒரு வகையான வாசனை பொருள் வந்து மற்ற பாம்புகளை அந்த இடத்தை நோக்கி வரவழைக்கிறது. ஸோ பழிவாங்கிறதுக்கெல்லாம் பாம்பு வர்றதில்லை அப்படின்றாங்க. ஸோ பாம்பு தன் நாக்கை அடிக்கடி வெளியே நீட்டும் எதுக்காக அப்படின்னா சுற்றுப்புறத்தின் வாசனை அறிந்து கொள்ளவே அவ்வாறு செய்கிறது அப்படின்றாங்க. பாம்பின் நச்சுக்கு வந்து கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. இது கூட கேட்கலாம், பாம்பின் நச்சு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கோப்ராக்சின் அப்படின்ற ஒரு வலியை மருந்து நீக்கியாக அது வந்து வலி மருந்து நீக்கியை செய்ய அது வந்து பயன்படுது அப்படின்றாங்க. தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய வன அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ 1972 வந்து உருவாக்கியிருக்கிற வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, சரிங்களா? இதில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி மற்றது எல்லாமே இதில் கதை தான். முக்கியமாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், சிறுவைக்கு அடுத்து பார்ப்போம். ஸோ இலக்கணம்லாம் வந்து இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஏன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உயிர் மெய்யும் சேர்ந்து 216 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, மொத்தம் வந்து 247 எழுத்து. ஸோ குறியில் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. உயிர் மெய் எழுத்து அதாவது 216 காலை ஸ்டார்ட் பண்ணி நான் வரைக்கும் முடியுது, சரிங்களா? ஸோ அது வந்து 216 ஆயுத எழுத்து ஒன்று, மொத்த தமிழ் எழுத்து 247 எழுத்துக்கள், சரிங்களா? ஸோ சேர்த்து எழுத சொல்கிறாங்க, மனம் கூட்டல் உண்டு. ம ந மு இண்டு, சரிங்களா? மனம் உண்டு, மூணு சு இன்னு வரும். சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரித்து எழுதுக, தமிழ் அழகு அப்படின்றாங்க. அப்போது தமிழ் கூட்டல் அழகு, சரிங்களா? தமிழ் அழகு அப்படின்னு வரும். மலரடி, மலர் கூட்டல் அடி, மலரடி. தேனருவி, தேன் கூட்டல் அருவி அப்படின்னு வரும், தேனருவி, சரிங்களா? அதுக்கடுத்தது பார்ப்போம், பிழையின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக இது 12 அப்படின்றாங்க, 40 அப்படின்றாங்க, 50 அப்படின்றாங்க, சரிங்களா? ஓகே, இது பாருங்கள், 12 அப்படின்றது இப்படி எழுதக்கூடாது, சரிங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதை வந்து கேட்டிருக்கிறாங்க, இது இப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதுன்னா ப இன் நீ ர இன் டு இப்படின்னு எழுதணும், 12 இப்படின்னு எழுதணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரு வரக்கூடாது, இந்த இரு வரணும், சரிங்களா? ஸோ எப்படி அது எப்படி எழுதலாம், முக்கியமான இது, சரிங்களா? அதனால் இர் ப து 50 அப்படின்றது எப்படி எழுதலாம், ஐ இம் பாது, சரிங்களா? இதெல்லாம் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில், சரிங்களா? ஓகே, எண்களை எழுத்தில் எழுது பழக, 13 அப்படின்னு இருக்குது, 13 அப்படின்னு சொல்லி வரும். 33, ஸோ 98 அப்படின்னு, 98,
108 அப்படின்னு சொல்லி எழுதணும், சரிங்களா? ஸோ இது கேட்க மாட்டாங்க, மேலே கிட்ட 12 கேட்பாங்க, 12 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஞாலம்னா உலகம் பெரியது, அவர் வன்மைனா கொடை, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்க, அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஞாலம்னா பெரியது, உலகம் பெரியது, அவர் வன்மை, ஏதாவது இங்கே பாருங்கள், வன்மை என்பதன் பொருள் கொடைத்தன்மையை குறிக்கும். எது? இந்த 3 சு இன் வந்து கொடைத்தன்மையை குறிக்கும். ஆனால் இந்த 2 சு இன் இருக்குது இல்லையா, அது வந்து கொடுமையை குறிக்கும். இதனால் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? 3 சு இன்னுனா கொடைத்தன்மை, 2 சு இன்னுனா கொடுமை, சரிங்களா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உடல்நிலை மெய்மயக்கம். இதெல்லாம் சொல்கிறேன்னா பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம். ஸோ தமிழில் சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டும் சேர்த்து வரும், எடுத்துக்காட்டாகுது, அதுக்கு தான் சொல்கிறாங்க பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம், சரிங்களா? ஸோ இதில் கச தப்ப ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களோடு மட்டுமே சேரும் எழுத்துக்கள். அதாவது நீங்களும் இவ்வாறு சில சொற்களை சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க, சரிங்களா? ஸோ கசர தப்புற அப்படின்றதுக்கு தான் இங்கே எடுத்துக்காட்டு, இந்த பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம், ஸோ கச தப்ப அப்படின்றதுக்கு கொடுத்துட்டாங்க. இதான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, முக்கியமாக இது தன் எழுத்துடன் சேராது, பிற எழுத்துக்களுடன் மட்டும்தான் சேரும், மற்ற எழுத்து கூட மட்டும்தான் சேரும். அதுமாரி வந்துன்னா அது வேற்றுநிலை மெய்மயக்கம். சார்பு வாழ்க்கை, சரிங்களா? ஸோ இந்த எர்ற இழு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தன் எழுத்துடன் சேராது, அதாவது சேர்ந்து வரா அப்படின்றாங்க. பிற எழுத்துக்களோடு மட்டும்தான் வந்து சேர்ந்து வரும். ஸோ அப்போது வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்து எது அப்படின்னா, எர்றும் இழும் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள், சரிங்களா? அடுத்து வந்து தன் எழுத்து பிற எழுத்து இரண்டினரும் சேர்ந்து வரும் எழுத்துக்களும் இருக்கும். தன் எழுத்தாக கூட இருக்கும், மற்ற எழுத்தாக கூட வரும். அது எது எது அப்படின்னா, இந்த எர், சரிங்களா? பெரிய குற்றம் மேற்கு, அதேமாரி இந்த எண், சரிங்களா? ஸோ அன்னம், அன்பு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா தன் எழுத்து மற்றும் பிற எழுத்து ரெண்டாம் கூடவே சேர்ந்து வரும் எழுத்துக்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. மண்ணில் உங்களுக்கு வீடு, மரத்தில் எங்களுக்கு கூடு. அதாவது மண்ணில் உங்களுக்கு வீடுன்னா, ஸோ இதெல்லாம் கூட ஒன்றும் முக்கியம் இல்லை. மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம், இது கேட்கலாம், தந்தம் எடுத்துக்காக தான் வேட்டையாடுறாங்க. உலகம் வெப்பமடைய காரணம், ஸோ அதாவது வண்டிகளுடைய புகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிமலை குழம்பு, வெயில் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாதிரியே இருக்கும். பட் ஆனால் வண்டியினுடைய புகைகள் தான் ஜாஸ்தி. ஆறுகள் மாசு அடைய காரணம், மணல் அல்லதான், வேறு எதுவும் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி இது வந்து தொழிற்சாலை கழிவு தான் வந்து மாசு அடையிறதுக்கு முக்கியமான காரணம். அதாவது மணலில் வந்து தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம் வந்து மணல் அல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மழை குறைய காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காடுகள் அழிப்பு, சரிங்களா? காடுகள் அழிப்பு, சரி, ஓகே, கீழே கொடுத்துருக்குறாங்க போல். தந்தம், வண்டிகளுடைய புகைகள், தொழிற்கழிவு, அப்புறம் காடுகள் அழிப்பு. ஸோ நம்ம சொன்னதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, வேறு எதனா கொடுத்துருக்குறாங்களா? மற்றவர்களுக்கு இரும்பு கொள்ளர்கள் வடித்து தந்தவை. ஸோ இது வந்து மேலே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி வந்து கீழே வந்து க்வெஸ்சனை கேட்டு வச்சுருக்காங்க. இது படித்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ கோடாரி, கத்து, கடப்பாறை, இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் இந்த இது மட்டும் கிடையாது, வேறு எந்த ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாலும் நீங்கள் அது வந்து படித்து எழுதி தான் செய்யணும், அப்படியே டைரெக்டாக செய்துட முடியாது. வேறு எதுனா நம்ம இங்கே பாருங்கள், இந்த பாட்டில் பாடுங்கள். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டானா, நம்மளுடைய மகாகவி பாரதியார் வந்து சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம், 7-2, சரிங்களா? ஸோ தமிழ் எழுத்து, இது வந்து அரபு எண், அதாவது 12 தமிழ் எண் வந்து கா உ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை மொத்தம் 18, சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம், கா ஆ அப்படின்னு சொல்லி எழுதலாம்.
உயிர் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனி? உயிர் மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. இது எப்படி எழுதலாம்? ரெண்டுக்கு ஊ எழுதணும், நெக்ஸ்ட் வந்து ஒன்றுக்கு கா எழுதணும், ஆகு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரெண்டுக்கு ஊ, ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா, ஆகு வந்து பார்த்தீங்கன்னா கு அப்படின்றது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று தான், அதுக்கு வெறும் கான்னு போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 247. அப்போ இது எப்படி எழுதணும்? ஊ சரிங்களா, நாலுக்கு வந்து சா போட்டு மேலே தூக்கணும் சரிங்களா, சா சா பண்ணும், தூ போடக்கூடாது, சா பண்ணும். 7க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ பண்ணும் சரிங்களா. ஆகு வந்து 8, ஆ வந்து அது வந்து 8 சரியா. ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த தமிழ் எழுத்தை ஃபில் பண்ணணும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? வேறு நான் கொடுக்கும் ஓர் எது கை அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் வேணாம். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? முக்கியமான க்வெஸ்சன். யார்? சமண முனிவர். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் எத்தனை? 13. இது எல்லாமே ப்ரீவியஸ் க்வெஸ்சன். கூடு கட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். அடுத்து பாருங்க, கோடிட்டு நல்ல பாம்பு நச்சிலிருந்து எடுக்கப்படும் கோப்ராக்சின் என்னும் மருந்து வலி நீக்கியாக பயன்படுகிறது. கோப்ராக்சின். தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. மொத்தம் வந்து 30 எழுத்துக்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன இருக்குது இங்க? வேற எது இல்லை, 7-3 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமே நம்ம பார்த்துட்டோம். ஹாஃப் அன் அவரில் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 7, அதாவது இந்த செகண்ட் இயல் ஃபுல்லாகவும் நம்ம பார்த்துட்டோம். நன்றி. அடுத்த 3வது இயல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.